அனைவருக்கும் அடியானின் பணிவான வணக்கங்கள். இது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். ருதுவான நேரம் பார்த்து பலன் சொல்வது என்பது சரியா? அதுபோல மரணமடைந்த நேரத்தையும் குறித்து அதற்கான பலாபலன்களை சொல்வது சரியா? மேற்கண்ட இரு நிலைகளும் சரிதான் என்கின்ற போது நமது உயர்கணித சாரஜோதிட முறையில் அதற்கான ஆய்வு முறைகள் என்ன என்பதனை பற்றி விளக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல ஐயாவுடைய இந்த கேள்வியில் முதல்ல ருதுவான நேரம் பார்ப்பது சரியா அப்படிங்கிறது, நம்ம இந்த ருதுவான நேரம் வந்து நம்ம சரியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்கள் வந்து கிட்டத்தட்ட 11 வயசுலேருந்து 10 வயசுலேயே சில பேர் ஆயிடுறாங்க. 10 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே நடக்கும் போது இந்த குழந்தைங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். ஒன்று, ஒருவேளை அது சரியான நேரமாக இருந்தால் நம்ம என்ன எப்படின்னு எடுத்துக்கலான்னா, நம்முடைய ஜாதகத்தில், அதாவது அந்த பெண் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ருதுவாகும் போது சந்திரன், அதாவது சந்திரன் வந்து உடல் காரகன் அப்படிங்கிறதால அந்த சந்திரன் வந்து அந்த ஜாதகத்தில், அதேமாதிரி செவ்வாயும் எடுத்துக்கலாம், செவ்வாயினா கலத்திர காரகன் அப்படிங்கிற மீனிங்கில், அது வந்து அன்னைக்கு கோச்சாரத்தில் 8வது வீட்டும் 2வது வீட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ருதுவான நேரம் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில், சரியாக இருக்கிற பட்சத்தில்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு இருக்கலாம். ரொம்ப லேட்டாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா அதெல்லாம் சரியாக வராது. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னா அன்னைக்கு சந்திரன் ஓடக்கூடிய அந்த நிலை வந்து அந்த குழந்தைக்கு 8வது வீட்டு சப்லாடு எதுவோ 12வது வீட்டு சப்லாடு எதுவோ அதனுடைய சாரத்தில் சந்திரன் போகக்கூடாது. ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன், அது மட்டும் இல்லாமல் உடல் காரகன் சொல்றது. செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து என்னன்னா பொதுவாக வந்து கலத்தர காரகன் அப்படிங்கிற ரீதியாகவும், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு குரு அன்னைக்கு கோச்சாரத்தில் குருவோட டிரான்சிட் அன்னைக்கு எப்படி இருக்கு அதை ஒன்றா பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் நேரத்தில் குருவோட டிரான்சிட் எப்படி இருக்கு. ஒருவேளை அந்த நேரம் சரியாக இருக்கிற பட்சத்தில், அந்த ருதுவான நேரம் சரியாக இருக்கிற பட்சத்தில், அந்த ருது என்ன லக்னத்தில் விழுதோ அந்த லக்னத்தோடைய நட்சத்திராதிபதி, இங்கே ஏன் உபநட்சத்திராதிபதி எடுக்கல அப்படின்னா அது சரியாக நேரம் இருக்காது அப்படிங்கிறதால எக்ஸாக்ட் நேரத்தை சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் இதில் சொல்ல முடியாது. மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னும் போது லக்னத்தோட நட்சத்திரம் மாறாதுங்கிற நோக்கத்தில் லக்ன நட்சத்திரம் வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு குறிப்பாக வந்து நெருப்பு ராசிலையும் அல்லது வந்து காற்று ராசிலையும் இல்லாமல் பூமி ராசிலையும் நீர் ராசிலையும் இருந்தால் பொதுவாக நல்லது. அதாவது அன்னைக்கு ஓடக்கூடிய உதாரணத்துக்கு லக்ன நட்சத்திரம் சுக்கரன் வச்சுக்கலாம், பரணி மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் அந்த குழந்தை இதுவாகும் போது லக்ன நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுக்கரனாக இருக்குது. அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து சிம்மத்திலேயோ அல்லது தனுசுலியாக இருந்தால் நெருப்பு ராசியில் இருக்கிற மாதிரி ஆகுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் பலனை தராது அப்படிங்கிற மீனிங்கில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குன்ற மாதிரி. இதே விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தால் அது கொஞ்சம் நல்ல அமைப்புன்னு. அதாவது இந்த ருது ஜாதகங்கிறது பொதுவாக நம்பிக்கை இல்லை, இந்த விஷயத்தை வேணால் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு ஓடக்கூடிய அதேமாரி பெண்ணோட லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு 4, 8, 12வது லக்னமாக அந்த ருதுவோட லக்னம், அந்த உதாரணத்துக்கு பெண்ணோட லக்னம் வந்து மீன லக்னம் வச்சுக்கங்களேன், ருது அவர்த்து மேஷ லக்னா லக்னத்துக்கு 2வது வீடாக போயிடுச்சு. இந்த 2வது வீடுங்கிறது 5வது வீட்டுக்கு 10வது வீடு அப்படின்னும் போது ஒரு 30% ஓகேன்னு எடுத்துக்கலாம். அதுவே வந்து கும்ப லக்னமாக இருக்கும் போது மீன லக்னத்துக்கு 12வது லக்னமாக போகுது இல்லையா, இது 5வது வீட்டுக்கு 8வது வீடாக போயிருந்தால கர்ப்பப்பை சம்பந்தமான வகையிலையோ குழந்தை பிறப்பு சம்பந்தமான வகையிலோ பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ஆராய்ச்சி தான், இதை வந்து நம்ம சரியான நேரம் இருக்கிற பட்சத்தில் தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய இது அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது சரியாக இருக்காது. அதனால தான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து, ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒருவேளை ஒரு 10 நிமிடம் இடைவெளியில், ஒரு 10 மினிட்ஸ் இடைவெளியில் சொன்னால் இதை ஒன்றா எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து மரணமடைந்த நேரத்தை பற்றி ஐயா அவர்கள் கேட்டிருக்காங்க. மரணமடைந்ததுங்கிறது முடிஞ்சு போச்சு, அதை போய் ஆராய்ச்சி பண்ணி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம அறிவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, ஒருத்தர் மரணமடையும் போது இருக்கக்கூடிய லக்ன நிலையும் சந்திரனுடைய நிலையும் அவர் பிறந்தபோது இருந்த லக்னத்தையும் சந்திரனத்துக்கு ஒரு கோயின்சைட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் கொடுப்பினியும் தசாபுத்திங்கிற புக்கில் மதுவினால் ஒருத்தர் இறந்தவருடைய ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அதாவது பிறக்கும் போது ஒருத்தருடைய ஆளுங்கிரகம் சொல்கிறோம் இல்லையா, பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஆளும், உதாரணத்துக்கு நான் இந்த கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன், இதை ஒன்றா பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ஒருத்தர் மரணம் அடைந்த நேரத்தில் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள்,
இந்த பாக்ஸ் மட்டும் பாருங்க. மரணமடைந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உதாரணத்துக்கு இந்த ரூலிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இப்ப மரணமடைந்த போது இருக்கிற இந்த லக்ன நிலை இந்த சந்திரனுடைய நிலைக்கு தொடர்பு கொள்ளணும். அதாவது இந்த இங்க சூரியன், சுக்கிரன், 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 சனி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் வந்து சந்திரன்ல லிங்க் ஆகும். அதாவது லக்னம் சந்திரனை காட்டும், சந்திரன் லக்னத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒருத்தர் இறக்கும் போது இருக்கிற லக்ன நிலை அவர் பிறந்த போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலையில மெஜாரிட்டி ஆஃப் பிளானட்டை டச் பண்ணும். அதே மாதிரி ஒருத்தர் இறக்கும் போது இருந்த இந்த லக்ன நிலை, இந்த சந்திரனுடைய நிலை அவர் பிறந்த போது இருந்த லக்ன நிலையை தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். எட்டாவது வீட்டையோ அல்லது எட்டாவது பாவத்தோட ஆரம்ப முனையையோ அல்லது லக்னத்தோட ஆரம்ப முனையையோ இது தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா, அதாவது எட்டாவது பாவங்கிற ஒருத்தரோட ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதால இப்ப இருக்கிற சந்திரனுடைய நிலை, அதாவது இறக்கும் போது இருந்த அந்த சந்திரனுடைய நிலை வந்து அவருக்கு என்னன்னா, எட்டாவது பாவத்தோடைய ஆரம்ப முனை எதுவோ அதை இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இது வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. ஒருத்தர் இறந்துட்டு பிறகு அவர் சொர்க்கத்து போவாரா நரகத்து போவாரா அப்படின்ற கான்செப்ட்லாம் அது சரியா வராது, அது வந்து சரியா வராது. நம்ம ஜாதகரீதே ஒருத்தருக்கு பன்னிரெண்டாவது பாவத்தோடைய ஆரம்ப முனை வந்து நல்லா இருந்து இறக்கும் போது இருந்த தசா புத்திகள் வந்து உங்களுக்கு எட்டு பன்னெண்டு தான் ஒருத்தர் இறப்பாரு, இருந்தாலும் அது 11, 3 இந்த மாதிரியான பாவங்கள்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் லக்னத்துக்கு சாதகமாக இருக்குதால, 9வது பாவத்துக்கு சாதகமாக இருக்குதால, அது கொஞ்சம் நல்ல ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆய்வு தான். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் 12வது விட நம்ம மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, யார் யாருக்கெல்லாம் 12வது பாவத்தோட உபநட்சத்திரம் அவர்களுக்கு லக்னத்துக்கு சாதகமாகவும் 9வது வீட்டுக்கு சாதகமாகவும், லக்னத்துக்கு சாதகமானாவே ஆட்டோமேட்டிக்காக 9வது வீட்டுக்கு சாதகமாயிடுது. ஏன்னா 9வது வீடு வந்து நம்ம இறைசக்தி, தெய்வ அனுகிரகங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போது 9வது வீட்டுக்கு சாதகமாக, லக்னத்துக்கு சாதகமாக அது 12வது பாவத்தோட உபநட்சத்திரம் அமைஞ்சால் அவங்களுடைய கர்மா, அதாவது இறப்புக்கு பிறகு அவங்க நல்ல நிலை அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இதை வந்து நம்ம இப்படி தான் அப்படின்னு உறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த இறந்துட்ட பிறகு ஒரு மனுஷன் எங்கே போகிறான், சொர்க்கத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான் இப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறோமே ஒழிய எதுவுமே வந்து நிரூபிக்கப்படாது. இறந்துட்டு போனவங்க ஒருத்தர் வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் அனுப்ப போகிறது இல்லை, ஒரு அனுமானம். ஏன்னா 12வது வீடுங்கிறது மோட்சஸ்தானம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மோட்சஸ்தானம் 9வது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் இறந்த ஒரு ரொம்ப சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இறக்கும்போது டக்கு டக்குன்னு இறந்துருவாங்க. லைஃப்பில் ரொம்ப போராட்டங்களும் எதிர்மறையான விஷயங்களும் ரொம்ப கலந்தவங்க தான் இறக்கும் போது உங்களுக்கு கஷ்டப்பட்டு இறப்பாங்கங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. அந்த தசாபதிகள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இறந்தவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு அப்போ இறக்கும் போது இருந்த லக்ன நிலை அவங்க பிறக்கும் போது இருந்த சந்திர நிலையை தொடர்பு கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும் இல்லை கொண்டிருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி இறக்கும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை அந்த ஜாதகத்தில் லக்ன பாவ முனையையோ எட்டாம் பாவ முனையையோ தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் கணக்கு. மற்றபடி இதை வச்சுட்டு நம்ம வந்து இறந்த ஜாதகத்தை வச்சு பலாபலன்கள் சொல்வது என்பது அது சரியாக வராது. ஓகே சார், அடுத்த கேள்வி.